ஹலோ மக்கள் இந்த சாட்டர்டே சினிமாவில் நம்ம என்ன படம் எடுத்துருக்க பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி சார் சாமானியன் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா டபோ வீடியோக்குள்ளே போறது மாதிரி நீங்க இந்த மாதிரி வாரம் வாரவாரீஸ் ஆகிற படத்துக்கு கம்பேரிசன் பண்ணி வின்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சரி கைஸ் முதல்ல நம்ம பிடி சார் எடுத்துப்போம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடி சாரா இருக்காரு ஹிப்பாப் தம்லா அவங்களோட எதிர் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு ஒரு செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு ஹிப்பாப் தம்லாவே களத்தில் இறங்கி விசாரிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறத இந்த படத்தோட கதையா இருக்கு நான் பாசிட்டிவா பெருசா எதுவுமே சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஹிப்பாப் தம்லாவே அந்த ஸ்கூல்ல காட்டுறாங்க ஆனா நமக்கு சொந்த கூட பிடி சார் நினைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அண்ட் செகண்ட் ஆஃப் ஒரு சீரியஸான கோட் ரூம் தான் இருக்கு இந்த படம் இது எதுக்கு பிடி சார் அப்படின்னு தெரியல அண்ட் ஸ்கிரீன் பிளே மே படம் ரொம்பவுமே லாகா இருந்துச்சு இதுல ஒரே ஒரு பாஸ்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு தான் அதுக்காக இந்த மொத்த படத்துமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஓவரால் அது ரொம்பவே ஒரு ஆவரேஜான படம் தான் அதனால இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம சாமானியன் எடுத்துப்போம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ராமராஜன் அவர்கள் மதுரையிலேருந்து இருந்து சென்னைக்கு வராரு அங்க ஒரு பேங்க்ல காசு டெபாசிட் பண்ண வராரு ஒரு கும்பல் பேங்க் ஹோல் அடிக்க பிளான் பண்ணுறாங்க இதுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்குது இது கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்பவுமே சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை பாசிட்டிவாக பெருசாக நான் சொல்ல மாட்டேன் நிறையா நோன் ஃபேசஸ் இந்த படத்தில் பார்க்கலாம் ஆனால் இந்த படத்தில் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ராமராஜன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாரு ஆனால் ரொம்பவுமே அவர் கஷ்டப்படுத்தி நடிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது அவர் இதில் ஃபைட்லாம் பண்ணுறாரு அது கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை ஆனால் படத்தில் யூஸ் பண்ணிருக்க டைலாக்லாம் ரொம்பவுமே பூமராக இருக்குது படம் பார்க்குற நமக்கு ரொம்பவுமே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லணும் அண்ட் இந்த படத்துலேயுமே பெருசாக எந்த ஒரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக படல ஓவராலாக இது ரொம்பவுமே அவரேஜ் மூவி அப்படின்னே சொல்லணும் நீங்கள் இந்த படத்தை பார்க்குறதுக்கு சும்மாவே இருந்துருக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபியூரியோஸா மேட் மேக்ஸ் அதை எடுத்துப்போம் இந்த படம் மேட் மேக்ஸ் ஃபியூரியோட ப்ரீக்குவல் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அந்த ஹீரோயின் சின்ன வயசில் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அண்ட் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த வேஸ்ட்லேண்டில் அந்த சிவிலைசேஷன் எப்படி உருவாச்சு வில்லனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய கேன் பக்க இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே காட்டியிருக்காங்க இது நான் பாசிட்டிவ் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் சன் சீக்வன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவுமே சவுண்டாக இருந்துச்சு இந்த படம் நீங்கள் ஒரு ஆக்ஷன் லெவலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ப்ரிஃபர் பண்ணலாம் பட் நீங்கள் அவ்வளோவா அந்த சத்தத்தில் விரும்ப மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அண்ட் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி மேட் மேக்ஸ் பூரியா பார்க்கணுமா அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா இந்த படத்தோட ப்ரீக்வல் தான் அது அதனால உங்களுக்கு அந்த படம் பார்க்காமலே இந்த படம் நம்ம நல்லாவே புரியும் ஓரளவு அந்த படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ட்டஸியாக நம்மளை வேறு உலகத்துக்கு கூட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக மம்முட்டி அவர்களோட டபோ எடுத்துப்போம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் மம்முட்டி ஒரு பிரகடன ஆளாக சுற்றிகிட்டு இருக்காரு அவர் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவுமே பயப்படாரு சூழ்நிலைக்காரமாக அவர் சென்னைக்கு வராரு வந்த தான் தெரியுது அவர் ஒரு பெரிய கிரைம் ஏரியால மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறமா அது வந்து அவர் எப்படி தப்பிக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது இதில் நான் போஸ்ட் மேனாக சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்களோட ஆக்டிங் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் குறிப்பாக அந்த வில்லன் நல்ல ரைட்டிங் இருந்துச்சு அதனால வில்லனை நமக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு புதுசாக என்ன பார்க்கலாம் எப்பவுமே பார்க்குற கமர்ஷியல் படத்தோட இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு நீங்கள் கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் ரொம்பவே லவ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் ஓவராலாக இந்த வீக் ஒரு நல்ல கமர்ஷியல் படமா தான் இருந்துச்சு சப்போஸ் நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்து அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி கேஷ் இந்த எல்லா படத்துக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியாச்சு இதில் வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஃப்யூரியஸாக மேட் மேக்ஸ் ஆகாதான் தோணுது ஏன்னா பிடி சார் அதுக்கப்புறமா சாமானியன் ரொம்பவுமே ஆவரேஜாக இருந்துச்சு அண்ட் டேபோ ஒரு கமர்ஷியலான படம் கமர்ஷியல் கமர்ஷியல்மேன் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் ஓவராலாக ஒரு ஹாலிவுட் தரத்தில் எங்களுக்கு அந்த மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸியில் இந்த படம் பிடிச்சிருந்துச்சி அதனால தான் நாங்கள் இந்த படத்தை விண்ணராக சூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ The Sunday days cinema. The sad days cinema. The days cinema. The